உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா பகுதியில் உள்ள ஜிலாஹி ரயில் நிலையம் அருகே சண்டிகர் திப்ருகர் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது. படுகாயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநில பேரிடர் மீட்புப் படையினர் துரிதமாக மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் ஒரு குழுவினரும் அங்கு விரைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு 2,50,000 ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த விபத்து காரணமாக பல்வேறு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வருகின்றன. மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து கவலை தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்தியா முழுவதும் அனைத்து ரயில் தடங்களிலும் கவச் கருவியை பொருத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளாா்.